அண்மை செய்தி, டாஸ்மார்க் விலைப்பட்டியல் குறித்து ஆய்வு செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மார்க் கடைகளில் விலைப்பட்டியல் அனைவருக்கும் தெரியும்படி வைக்கப்பட்டுள்ளதா என ஆய்வுக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மார்க் கடைகளில் விலைப்பட்டியல் அனைவருக்கும் தெரியும்படி வைக்கப்பட்டுள்ளதா என ஆய்வுக்கானது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் வழக்கறிஞர் குழு இந்த ஆய்வானது நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் சுபா. அரசு டாஸ்மார்க் மதுபான கடைகளில் முறைப்படி விலைப்பட்டியல் அனைவரும் தெரியும்படி வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து மத்திய அரசின் வழக்கறிஞர் குழு ஆய்வு நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விலைப்பட்டியல் வெளியே தெரியும்படி வைக்காத கடை ஊழியர்கள் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் டாஸ்மார்க் கடைகளில் மதுபானங்களின் விலை பட்டியலை வெளியே தெரியும்படி வைப்பது, மதுபானம் வாங்குவோருக்கு அடையாள அட்டை வழங்குவது குறித்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாத மத்திய மாநில அரசுகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மதுபானம் அருந்துவோர் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. மேலும் 21 வயதுக்கு கீழ் உள்ள எதிர்கால இளம் தலைமுறையினர் மதுபானங்களுக்கு அடிமையாகி விடுகின்றனர். மது சமுதாயத்தையே சீரழிக்கிறது. எனவே தமிழகத்தில் மது விற்பனை நேரத்தை பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை என குறைக்க வேண்டும். 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்ய தடை செய்ய வகையில் மது வாங்குவோருக்கு உரிய அடையாள அட்டை வழங்க உத்தரவிட வேண்டும் என கடந்த ஆண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள் ஆர் மகாதேவன், ஜே சத்யநாராயணன் பிரசாத் அமர்வு பிறப்பித்த உத்தரவு 21 வயதுக்குட்பட்ட மது விற்பனைக்குட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என சட்டம் கூறுகிறது. ஆனால் தற்போது இளைய சமுதாயத்தினர் மதுவுக்கு அடிமையாகி வருகின்றனர். பொது நலன் கருதி மது பழக்கத்திற்கு அடிமையானவர்களை தடுக்க மதுபான விற்பனை நேரத்தை தமிழக அரசு கட்டுப்படுத்தலாம். மது குறித்தும் பொதுமக்கள் மது அருந்துவோரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தமிழகத்தில் மது அருந்துவோரின் வாகனங்கள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவோர் மீது வழக்கு பதிவு அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மது அருந்துவது சமூகத்திற்கு கேடானது. இது மது அருந்துபவர்களை மட்டுமல்லாத அவர்களது குடும்பத்தினரையும் பாதிக்கும் என ஏற்கனவே அந்த உத்தரவில் பிறப்பித்திருந்தார்கள். மது வாங்குபவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கவும் நடைமுறை அரசு அமுல்படுத்த வேண்டும். இந்த அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே மதுபானங்கள் வழங்க வேண்டும் என ஏற்கனவே அதே போன்று மேலும் தமிழகத்தில் மதுபானம் விற்பனை செய்யும் நேரத்தை பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் குறைக்க அரசு அறிவிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். இந்த உத்தரவு இதுவரை நடைமுறைப்படுத்தாத மத்திய மாநில அரசுகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்க கே கே ரமேஷ் என்பவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர், டி பரத சக்கரவர்த்தி அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் டாஸ்மார்க் கடை வெளியே மதுபானங்களின் விலை பட்டியல் உள்ளதா என்பது குறித்து மத்திய அரசின் வழக்கறிஞர் குழு நாளை ஆய்வு செய்ய வேண்டும். அவ்வாறு விலை பட்டியல் இல்லாத டாஸ்மார்க் கடை ஊழியர்களை சம்பந்தப்பட்ட காவல்துறை புகார் கொடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது குறித்து நாளை மறுநாள் உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டு இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.